நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. யூரோ கால்பந்து தொடரில் ஸ்பெயின், இங்கிலாந்து, ஜெர்மனி அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெற்றன. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் அதிபர் கட்சிக்கு கடும் பின்னடைவு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைந்துள்ளது. மாதந்தோறும் 1 தேதி சிலிண்டர் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதம் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைந்து 1,809 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து 4வது மாதமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 151 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ராசமந்தன் எம்பி உடல்நலக்குறைவு காரணமாக இலங்கையின் கொழும்புவில் காலமானார். அவருக்கு வயது 91. கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரான ராசமந்தன் கொழும்பு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். ராசமந்தன் மறைவுக்கு இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தனது பழைய நண்பர், சக ஊழியர் என குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக அவருடன் பலமுறை கலந்துரையாடியுள்ளதாகவும் அவரது இழப்பு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு பெரும் இழப்பு என்றும் மஹிந்த ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டங்களில் பெரிய அளவில் திருத்தங்கள் செய்து 3 புதிய சட்டங்களை மத்திய அரசு இயற்றியுள்ளது. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய சட்டம் என்ற பெயர் கொண்ட இந்த சட்டங்கள் இன்று முதல் நாடெங்கும் அமலுக்கு வருகின்றன. உரிய விவாதங்கள் இன்றி இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் இச்சட்டங்கள் அமலுக்கு வருகின்றன. தேச துரோக குற்றத்திற்கு தண்டனைகள் அதிகரிப்பு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவோருக்கு கடுமையான தண்டனை உள்ளிட்ட அம்சங்களை புதிய சட்டங்கள் கொண்டுள்ளன. இந்த புதிய சட்டங்கள் தண்டனையை மையப்படுத்தாமல் நீதியை மையப்படுத்தியிருக்கும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் உள்ள தனியார் பள்ளி உரிமையாளரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். நாடு முழுவதும் நீட் தேர்வு மே 5 நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் ஜூன் 4 வெளியாகின. இதற்கிடையே நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்தது தெரியவந்தது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி இந்தியா முழுவதும் மாணாக்கர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் பலரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள தனியார் பள்ளியின் உரிமையாளர் தீக்ஷித் பட்டேலை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இவரது பள்ளியில் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஜார்க்கண்டில் பள்ளி முதல்வர் அசானுல் ஹக், துணை முதல்வர் இம்தியாஸ் ஆலம் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பதவியேற்றார். இந்திய ராணுவத்தின் தளபதியாக இருந்து வந்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நிறைவு பெற்றது. இதனையடுத்து புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பதவியேற்றார். இவர் இந்திய ராணுவத்தின் 30வது தளபதி ஆவார். மத்திய பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். குறிப்பாக இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியவர். கடந்த 1984 ஜம்மு காஷ்மீர் காலாட்படையின் 18வது படைப்பிரிவில் தனது ராணுவ சேவையை தொடங்கிய உபேந்திர திவேதி பின்னர் அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினார். இறுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய ராணுவத்தின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைமை தளபதியாக பதவியேற்றுள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ராணுவத்திற்கும் கடற்படைக்கும் ஒரே வகுப்பில் பயின்ற தோழர்கள் தளபதிகளாக பொறுப்பு வகிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தளபதியாக அட்மிரல் தினேஷ் திரிபாதி பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் இந்திய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி பதவியேற்றுள்ளார். இதில் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் ஒன்றாக பயின்றவர்கள்.
தினேஷ் திரிபாதியும் உபேந்திர திவேதியும் மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் உள்ள சைனிக் பள்ளியில் 1970 ஐந்தாம் வகுப்பில் ஒன்றாக பயின்றுள்ளனர். ஒரே வகுப்பில் பயின்ற வகுப்பு தோழர்கள் கடற்படைக்கும் ராணுவத்திற்கும் ஒரே நேரத்தில் தலைமை வகிப்பது இதுவே முதல்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. அகமதாபாத் காந்திநகரில் இடைவிடாமல் பொழிந்த மழையால் திரும்பும் திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக அகமதாபாத்தின் அல்காபுரி நாரன்புரா பகுதி வீதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் சூழ்ந்ததால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. அங்குள்ள கே நகரில் மரம் சரிந்து விழுந்ததில் 2 கார்கள் சேதமடைந்தன. ரயில்வே சுரங்கப்பாதைகளில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கனமழையால் அகமதாபாத் நகரை வெள்ளத்தில் தத்தளிக்க மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் பத்திரப்பதிவுத்துறை கடந்த 2023 April 1 வெளியிட்ட நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. வழிகாட்டி மதிப்பீட்டில் கிரயம் பெறுவதற்கு 7 விழுக்காடு முத்திரைத்தாள் கட்டணம், 2 விழுக்காடு நிர்வாக கட்டணம் என மொத்தம் 9 விழுக்காடு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த வழிகாட்டு மதிப்பீட்டில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து வழிகாட்டு மதிப்பில் உள்ள குறைகளை களைய மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் துணைக்குழு அமைக்கப்பட்டது. இதில் பத்திரப்பதிவு, வருவாய், உள்ளாட்சி உள்ளிட்ட துறை அலுவலர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழு பொதுமக்களிடம் கருத்து கேட்டு இறுதி தீர்மானத்தை மைய மதிப்பீட்டுக் குழுவுக்கு அனுப்பி வைத்தது. இதற்கு மைய மதிப்பீட்டுக் குழுவும் ஒப்புதல் வழங்கியது. இதன்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நீங்கலாக புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி தமிழ்நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே நேரத்தில் தேர்வுகள் துவங்கி முடிவுகளும் வெளியாகும் என கல்லூரி கல்வி இயக்குநர் கார்மேகம் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளும் பின்பற்றும் வகையில் 2024-25 கல்வியாண்டுக்கான வரைவு கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு July 3 வகுப்புகள் தொடங்க உள்ளன. ஒற்றை பருவங்களில் பயிலும் மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள் வரும் October 31 தொடங்கி November 25 முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் December 16 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் இரட்டை பருவங்களில் பயிலும் மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள் April 15 தொடங்கி May 10 முடிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. May 31 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கால அட்டவணையை அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளும் பின்பற்ற வேண்டும் என கல்லூரி கல்வி இயக்குநர் கார்மேகம் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களுக்கு விதிக்கப்படும் கொரோனா கட்டுப்பாடுகளை நீக்கக்கோரி மக்களவை சபாநாயகருக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாடாளுமன்றத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் என்ற பெயரில் செய்தியாளர்கள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வதாக அவர் கூறினார். இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அமல்படுத்துவதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நியாயமாகவும் சுதந்திரமாகவும் செய்தி சேகரிப்பது மோசமாக பாதிக்கப்படுவதாகவும் மாணிக்கம் தாகூர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை அணுகுவதிலிருந்து செய்தியாளர்களை தடுப்பது அவர்களின் தொழில்சார் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் பொதுமக்களுக்கு துல்லியமான தகவல் அளிக்கப்படுவதை கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். அங்கீகாரம் பெற்ற அனைத்து செய்தியாளர்களும் இடையூறின்றி செயல்பட அனுமதிப்பது கட்டாயம் என்றும் தெரிவித்துள்ள மாணிக்கம் தாகூர் கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்து அங்கீகாரம் பெற்ற செய்தியாளர்கள் நாடாளுமன்றத்தை முழுமையாக அணுக அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட பிரியாணியோடு வந்த ரைத்தாவில் புழு இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வில்லிவாக்கம் ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ்குமார் ஷெனாய் நகரில் உள்ள புகாரி உணவகத்தில் பிரியாணி ஆர்டர் செய்திருக்கிறார். இதையடுத்து டெலிவரி செய்யப்பட்ட பிரியாணியை குடும்பத்தினருடன் பிரித்து சாப்பிட்ட நிலையில் அதில் இருந்த ரைத்தாவை பிரித்து பார்த்தார். அப்போது அதில் இறந்த நிலையில் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக ஜெகதீஷ் ஆன்லைன் மூலமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தார். அவரது 4 வயது மகன் புழுவை பார்க்காமல் ரைத்தாவை சாப்பிட்டது குறிப்பிடத்தக்கது. யூரோ கால்பந்து தொடரில் ஸ்பெயின், இங்கிலாந்து, ஜெர்மனி அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. ஜெர்மனியில் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருகிறது. டார்ட்மண்ட் நகரில் நேற்று நடந்த காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின், ஜார்ஜிய அணிகள் பல பரீட்சையை நடத்தின.
ஆட்டத்தின் முதல் பாதையின் 18வது நிமிடத்தில் ஜார்ஜி அணியின் லீ நார்மன் கோல் அடித்து அசத்தினார். இதற்கு பதிலடியாக ஸ்பெயினின் ரோட்ரி ஆட்டத்தின் 39வது நிமிடத்தில் கோல் அடித்து சமநிலை ஏற்படுத்தினார். முதல் பாதி நேர முடிவில் இரு அணிகளும் சமநிலையில் இருந்த நிலையில் ஸ்பெயின் வீரர்கள் ஆக்ரோஷ ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இரண்டாம் பாதி தொடங்கியதுமே 51வது நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து 75 மற்றும் 83வது நிமிடத்திலும் ஸ்பெயின் வீரர்கள் கோல் அடித்தனர். இறுதியில் ஜார்ஜி அணியை 1-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. இதேபோல் இங்கிலாந்து அணி ஸ்லோவாக்கியாவையும் ஜெர்மனி டென்மார்க்கையும் வென்று காலிறுதிக்கு முன்னேறினர். ஆந்திர அரக்கு காபி தோட்டம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்த கருத்துக்கு அம்மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அரக்கு பள்ளத்தாக்கு காப்பியை தான் தோற்றுவித்தது போல மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாக ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தான் மத்திய அமைச்சராக இருந்தபோது நந்தி அறக்கட்டளை உதவியுடன் பழங்குடி மக்கள் அரக்கு காப்பி உற்பத்தியில் ஈடுபட முயற்சி எடுத்ததாக ஜெயராம் ரமேஷ் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள ஆந்திர முதலமைச்சரின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ், பிரதமர் மோடி தனது உரையில் அரக்கு காப்பி தோட்டத்தின் சிறப்புகளை மட்டுமே எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய கட்சியில் அங்கம் வகிக்கும் தங்களிடமிருந்து நேர்மையையும் உண்மையையும் எதிர்பார்ப்பதாக பதிவிட்டுள்ள நாரா லோகேஷ், அரக்கு காப்பி தோட்டம் குறித்த பிரதமர் மோடியின் பேச்சால் ஆந்திர பிரதேச மக்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆணவத்தோடு ஆட்சி செய்தவர்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு தலைவணங்க செய்ததில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். 1997 மேலவளவு கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 6 பேரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மேலவளவு கிராமத்தில் உள்ள முருகேசன் சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேசிய திருமாவளவன், மோடி அரசால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என மாநாடு நடத்தி முழங்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என தெரிவித்தார். டெல்லி உட்பட பல்வேறு இடங்களில் பேசி நடப்பது காங்கிரஸ் பாஜக இடையேயான யுத்தம் அல்ல, பாஜகவிற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இடையேயான யுத்தம் என பிரகடனப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் எனவும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பெற்று பதவியேற்க போனது மோடி முதலில் தலைவணங்கியதே அரசமைப்பு சட்டத்தில் தான். ஆணவத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த கும்பலை அரசமைப்பு சட்டத்தை முத்தமிடக்கூடிய வகையிலே, அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கக்கூடிய வகையிலே தலைவணங்க செய்திருக்கிறோம். அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை சொல்ல சட்டசபையில் சாராயத்தை தவிர வேறு பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு பேசினார். இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்ல, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா, அதை கொஞ்சம் நல்ல கிக் ஆகுறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் கலந்து ஒண்ணுமே தெரியுது. கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், அது குற்றம் தெரியுது, அது அநீதி. குடிச்சு செத்து போறான், அதுக்கு 10 லட்சம் கொடி அநீதி. ஒரு தொழில் செய்ய போனா பட்டாத்து தொழிற்சாலையில் விபத்து, பெரு இடர் இடர், அது விபத்து ஆக்சிடென்ட். அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 10 லட்சம். அப்ப பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராயம் குடிப்பது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு 20,000. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைப்பட விருது பெற்று வருகிற சிறந்த இயக்குனர் விருது பெற்றுவர்களுக்கு 1 லட்சம். சாராயம் குடிச்ச சத்தவனுக்கு 10 லட்சம். இப்போ சாகித்ய அகாடமி விருது பெறுவதை விட சாராயம் குடிப்பது. அவர் எழுதுறாங்க, பாராகவன் தலைவரை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாரு, வாழ்வு மரணம்னு தலைவரை பற்றி. அதில் அவர் அந்த எழுத்தாளர் சொல்றாரு, எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி, ரொம்ப பெருமையானது தான் போல இருக்கு. இது என்ன வெளிப்படையாகவே அநீதி. மதுரையில் கடையில் வாங்கிய சிக்கன் கிரேவியை மறுநாள் சுட வைத்து சாப்பிட்ட இளைஞர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். கோசாக்குளம் மேலப்பனங்காடி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவர் கடந்த ஜூன் 26ஆம் தேதி உணவகம் ஒன்றில் இருந்து வாங்கி வரப்பட்ட செட்டிநாடு சிக்கன் கிரேவியை சுட வைத்து சாப்பிட்டுள்ளார். அப்போது அவருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து ஜூன் 28ஆம் தேதி வீட்டில் இருந்தபோது திடீரென மயங்கி கீழே விழுந்தார்.
இதனையடுத்து ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறையிடம் கேட்டபோது உயிரிழந்த இளைஞரின் தரப்பில் எந்தவித புகாரும் வரவில்லை என்பதால் இதுவரையும் விசாரணை எதுவும் செய்யவில்லை என தெரிவித்தனர். பிரான்ஸ் நாட்டில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக விமானம் சாலையில் விழுந்த விபத்தில் மூன்று நபர்கள் உயிரிழந்தனர். பிரான்ஸ் நாட்டின் கொல்லேஜியன் நகரிலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று மூன்று சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டுள்ளது. புறப்பட்ட சிறிது நேரத்தில் சிறிய ரக விமானம் சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிறிய ரக விமானத்தில் பயணித்த மூன்று நபர்கள் உயிரிழந்தனர். மின் கம்பியின் மீது மோதியது விமான விபத்திற்கு காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானம் சாலையில் விழுந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விமான விபத்து தொடர்பாக அந்நாட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் கட்சி கடும் பின்னடைவு சந்தித்திருக்கும் நிலையில் வலதுசாரி அமைப்புகள் முன்னணி பெற்றுள்ளன. 577 உறுப்பினர்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு முதல்கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் வாக்கு எண்ணிக்கை நடந்த நிலையில் தீவிர வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட தேசிய பேரணி கட்சி சுமார் 35 விழுக்காடு வாக்குகளுடன் முதலிடம் பிடித்திருக்கிறது. இதேபோல் இடதுசாரி கூட்டணியான புதிய மக்கள் கூட்டணி 28.5 விழுக்காடு வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது. அதேநேரம் முதற்கட்ட தேர்தலில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்து 22.5 விழுக்காடு வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் வலதுசாரி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கூறி வரும் நிலையில் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகே பெரும்பான்மை யாருக்கு என்பது தெரியவரும். இந்நிலையில் வலதுசாரி கூட்டணி ஆட்சி அமைப்பதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மேக்ரான் இடதுசாரி அமைப்பினரை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் செர்பியாவின் மியோமிர் கெச் மனோவிச்சுடன் மோதுகிறார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் யார் யாருடன் மோதுவது என்பது குலுக்கல் முறையில் சமீபத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தகுதி பெற்ற ஒரே இந்தியரான சுமித் நாகலுக்கு முதல் சுற்றே கடினமாக அமைந்திருக்கிறது. அவர் 53ஆம் நிலை வீரரான செர்பியாவின் மியோமிர் கெச் மனோவிச்சுடன் இன்று மோதுகிறார். ஸ்பெயினின் நடப்பு சாம்பியன் கார்லஸ் அல்காரிஸ் எஸ்தோனியா வீரர் மார்க் லஜாலை எதிர்கொள்கிறார். செர்பியாவின் முன்னாள் நம்பர் 1 வீரரான நோவக் ஜோகோவிச் செக் குடியரசின் தகுதி நிலை வீரர் விட் கோப்ரியாவுடன் மோதுகிறார். இருபது ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ள இந்திய அணியை பெருமைப்படுத்தும் விதமாக 125 கோடி ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணி முழு திறமை மற்றும் ஈடுபாட்டை காட்டியதோடு ஒரு நல்ல விளையாட்டையும் கொடுத்துள்ளதாக அவர் பாராட்டியுள்ளார். சிறப்பாக செயல்பட்டு கோப்பையை வென்று கொடுத்த வீரர்கள், பயிற்சியாளர்கள், அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களையும் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் ஒரு தோல்வி கூட இல்லாமல் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா உலகக்கோப்பையை வென்றுள்ளது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 21 கோடி ரூபாய் பரிசாக அளித்த நிலையில் அதைவிட 6 மடங்கு தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் கேதர்நாத் பகுதியில் உள்ள மலையிலிருந்து பனிக்கட்டிகள் சரிந்து விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. காந்தி சரோவர் பகுதியில் நேற்று பனிச்சரிவு ஏற்பட்டது. அந்த பகுதியில் குடியிருப்புகள் இல்லாததால் உயிர் சேதம் உள்ளிட்ட வேறு எந்த அசம்பாவிதமும் இல்லை என கூறப்படுகிறது. அதிக வெப்பம் உள்ளிட்ட காலநிலை மாற்றத்தால் பெரும் மலைச்சரிவுகளில் பனிக்கட்டிகள் உருகுதல் மற்றும் பனிச்சரிவு நிகழ்வுகள் நடக்கும் என விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பெய்த கனமழையால் சாலை உடைந்து உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஷேலா என்ற பகுதியில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனிடையே பரபரப்பான போக்குவரத்து சாலை திடீரென பூகம்பம் ஏற்பட்டதைப் போல சுமார் 50 அடி நீளத்திற்கும் 20 அடி அகலத்திற்கும் உள்வாங்கியது. திடீர் பள்ளத்தின் ஆழம் சுமார் 30 அடிக்கும் மேல் இருக்கும் என்பதால் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உறைந்தனர். வாகன ஓட்டிகள் பெரும் கூச்சல் எழுப்பினர். இதனிடையே பாதாள சாக்கடை பணி செய்த ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் மீது நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணிக்கான எழுத்துத் தேர்வை 4000 மேற்பட்டோர் எழுதினர். புதுச்சேரி ஊர்காவல் படையில் உள்ள 500 காலிப்பணி இடங்களுக்கான எழுத்துத் தேர்வு 12 மையங்களில் நடைபெற்றது. இதனை உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 4000 மேற்பட்டோர் எழுதினர். இந்த நிலையில் காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த 3 தேர்வு எழுத காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனால் அனுமதி மறுக்கப்பட்டவர்களில் இருவர் தேர்வு மையத்தின் கதவை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்தனர். இது காண்போரை வருந்த செய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நீதிமன்றம் பின்புறம் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை யானை வீட்டின் முன்பு இருந்த பலாமரத்திலிருந்து பலாப்பழங்களை பறித்து சாப்பிட்டது. யானை வீட்டின் அருகே நின்றபோது வீட்டிற்குள் குழந்தைகளும் இருந்தனர். யானை வீட்டின் முன்பு நின்றதை வீட்டின் உரிமையாளர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கூடலூர் அருகே தொரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 7 யானைகள் முகாமிட்டு தொடர்ச்சியாக மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். பகல் மற்றும் இரவு நேரங்களில் உணவு தேடி வரும் யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சிவகங்கையில் தகுதிச் சான்று பெற்றுவிட்டு வீடு திரும்பிய பேருந்தில் அச்சத்துடன் பயணித்ததாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து சிவகங்கைக்கு சென்ற அரசு பேருந்தில் ஆணிகள் நட்டுகள் சிதறி கிடந்தன. மேலும் பேருந்தின் உள்பகுதியில் ஆங்காங்கே அடிக்கப்பட்ட மட்டி பெயிண்ட் வாடை, துருப்பிடித்த இருக்கையின் அடிப்பகுதி, பேருந்தின் கண்ணாடிகள் இருக்கையின் பின்பகுதியில் வைக்கப்பட்டு சரிவர காயாத பசை என பயணிகள் அச்சப்படும் விதமாக காணப்பட்டது. மேலும் பேருந்தில் ஒரு பக்கம் புகையும் வந்தது. திருப்பத்தூரிலிருந்து சிவகங்கைக்கு சென்ற அரசு பேருந்து FC எனப்படும் தகுதிச் சான்று பெறப்பட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. பட்டி டிங்கரிங் பார்த்து கொண்டு வந்த பேருந்தில் பயணிகளை வைத்து அதிகாரிகள் சோதனை வெள்ளோட்டம் பார்ப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து திருப்பத்தூர் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை மேலாளரிடம் கேட்டபோது போதிய நேரமின்மையால் பேருந்தை சுத்தம் செய்யாமல் அனுப்பப்பட்டிருக்கலாம் எனவும் இக்குறைகள் மீண்டும் நிகழாவண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளருக்கு தெருமக்கள் பாராட்டு விழா நடத்தி கௌரவித்தனர். கண்டியந்தரு பகுதியில் நகராட்சி தூய்மை பணியாளராக அப்பகுதி மக்களோடு நெருக்கமாகவும் மனிதநேயத்துடனும் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர் மகாலிங்கம். பணி ஓய்வு பெற்ற இவருக்கு கண்டியந்தரு மக்கள் பாராட்டு விழா நடத்தி பரிசுகளை வழங்கினர். மேலும் மகாலிங்கத்தை வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று அவரது இல்லத்தில் விட்டு பிரியா விடை கொடுத்தனர். இதுகுறித்து மகாலிங்கம் கூறுகையில் தன்னுடன் பணியாற்றிய எத்தனையோ பேர் ஓய்வு பெற்று சென்றுள்ளதாகவும், ஆனால் கண்டியந்தரு மக்கள் மனிதநேயத்தோடு மரியாதை செய்து தன்னை வழியனுப்பி வைத்ததாகவும் பெருமிதம் பொங்க தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்தவர்களை அப்புறப்படுத்தி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை நிரம்பி வழியும் காட்சியை காண குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டதோடு அணை பகுதியிலும் அதையொட்டிய இடங்களிலும் குளிக்க குவிந்தனர். ஆனால் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் குளித்தவர்களை அப்புறப்படுத்தினர். மேலும் பாதுகாப்பையும் மீறி தடுப்புகளில் ஏறி குளிக்க வந்தவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் கரடி நடமாட்டம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த சில வருடங்களாக கும்பூர் கும்புக்காடு விவசாய நில பகுதிகளில் கரடி ஒன்று வந்து செல்வதாக புகார் எழுந்தது. சமீபத்தில் கரடி ஒன்று விவசாய நிலத்தை ஒட்டி சாவகாசமாக நடமாடுவதை காணொலியாக அலைபேசியில் பதிவு செய்து அந்த பகுதி மக்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். தற்போது 3 மேலாக அங்கு முகாமிட்டுள்ள கரடியால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து உதவி வன பாதுகாவலரிடம் கேட்டபோது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என தெரிவித்தார். தர்மபுரியில் சர் தாமஸ் மன்றோ நினைவு தூண் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு சிறிய பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியில் 1792 முதல் 1799 ஆண்டு வரை தர்மபுரி, சேலம், உத்தங்கரை, திருப்பத்தூர் பகுதிகளை உள்ளடக்கிய பாராமஹால் பிரதேசத்தின் நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்தவர் சர் தாமஸ் மன்றோ. பின்னர் சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் மன்றோ. இவர் விவசாயிகளிடம் நிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட வரியை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். தர்மபுரியில் பல கிராமங்களுக்கு நிரந்தர குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்தார். சர் தாமஸ் மன்றோவின் நினைவாக திருப்பத்தூர் சாலையில் சந்தப்பேட்டையில் பிரிவு ரோடு அருகே அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூண் ஆக்கிரமிப்புகளால் வெளியே தெரியாமல்
இருந்து வருகிறது. இந்த நிலையில் நினைவு தூணை பழமை மாறாமல் நகராட்சி நிர்வாகம் புதுப்பித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் விடுமுறையை கொண்டாட தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தற்போது காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 2400 கனடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரியின் தமிழக எல்லையான விலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 1500 கனடியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்தனர். சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் காவிரி ஆற்றில் பரிசலில் பயணித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். இதனால் மெயின் அருவி பரிசல் துறைகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இலங்கையில் 2000 ஆண்டுகள் பழமையான கதிர்காமம் முருகன் கோயிலுக்கு செல்லும் வனப்பாதை திறக்கப்பட்டு பக்தர்கள் புனித பயணம் தொடங்கினர். உகந்தை கடற்கரையில் வந்திறங்கிய முருகன் அங்கிருந்து காட்டுப்பாதை வழியாக கதிர்காமம் சென்றதாக ஐதீகம் உள்ள நிலையில் அவர் நடந்த பாதையில் பயணிப்பதை பக்தர்கள் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. மொனராகலை மாவட்டத்தில் உள்ள கதிர்காமம் கந்தன் ஆலயத்தின் ஆடி மாத வேல் உற்சவத்தை முன்னிட்டு குமுள தேசிய பூங்கா வழியாக காட்டுப்பாதை திறந்து வைக்கப்பட்டது. சிறப்பு வழிபாடுகளோடு வனப்பாதை திறக்கப்பட்டது. அரோகரா முழக்கத்தோடு பக்தர்கள் உற்சாக பயணத்தை தொடங்கினர். இந்த பாதையில் சுகாதாரத்துறை, காவல்துறை, ராணுவத்தின் மேற்பார்வையில் மருத்துவம், குடிநீர், தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 6 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் கதிர்காம உற்சவம் 22 தேதி முடிவடைகிறது. டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லை என்பதற்காக கள்ளச்சாராயத்தை குடித்து விடுகிறார்கள் என அமைச்சர் துரைமுருகன் பேசியதை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், திமுக அரசு வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் மதுவில் கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் சரக்குல போதுமான கிக் இல்லாம இருக்கு, உழைக்கும் மக்கள் அதனாலதான் வந்து இந்த சரக்கு சாப்ட் ட்ரிங்க் மாதிரி நினைச்சு கள்ளசாராயத்தை குடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே திமுக காரங்க ஏதோ மக்களை வந்து கேலி கூத்து செய்யறதா தான் நான் பார்க்கறேன். இதையெல்லாம் அவர்கள் முறைப்படுத்த வேண்டும், கவனம் வளர்ச்சியில செலுத்த வேண்டுமே ஒழிய கவனம் வந்து மதுல இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவனம். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற வானவில் பேரணியில் இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதர் பங்கேற்றார். தன்பாலின ஈர்ப்பாளர்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட தரப்பினர் LGBTQ+ என அழைக்கப்படுகின்றனர். இப்பிரிவினர் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தினை பெருமை மாதமாக கடைபிடித்து வருகின்றனர். இதனையொட்டி சென்னையில் LGBTIQA+ மக்கள் தங்களது உரிமைகளை வலியுறுத்தி வானவில் சுயமரியாதை பேரணியை நடத்தினர். எழும்பூரில் நடைபெற்ற இப்பேரணியில் சுமார் 3000 பேர் பங்கேற்றனர். இந்த பேரணியில் இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதர் தனது நாட்டு கொடியோடு பங்கேற்று வானவில் பேரணிக்கு ஆதரவை தெரிவித்தார். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் விடுமுறையை கொண்டாட தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தற்போது காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரியில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 2400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரியின் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1500 கனஅடியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் குவிந்தனர். சினியருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் காவிரி ஆற்றில் பரிசலில் பயணித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். இதனால் மெயின் அருவி பரிசல் துறையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தருமபுரியில் சர் தாமஸ் மன்றோ நினைவு தூண் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு சிறிய பூங்காவாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியில் 1792 முதல் 1799 ஆண்டு வரை தருமபுரி, சேலம், ஊத்தங்கரை, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பாராமகால் பிரதேசத்தின் நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்தவர் சர் தாமஸ் மன்றோ. பின்னர் சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் மன்றோ. இவர் விவசாயிகளிடம் நிலத்திற்கு வசூல் செய்யப்பட்ட வரியை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். தருமபுரியில் பல கிராமங்களுக்கு நிரந்தர குடிநீர் வசதி ஏற்படுத்திக் கொடுத்தார். சர் தாமஸ் மன்றோவின் நினைவாக திருப்பத்தூர் சாலையில் சந்தப்பேட்டையில் பிரிவு ரோடு அருகே அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூண் ஆக்கிரமிப்புகளால் வெளியே தெரியாத வகையில் இருந்தது. இந்நிலையில் நினைவு தூணை பழமை மாறாமல் நகராட்சி நிர்வாகம் புதுப்பித்திருக்கிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் வணிக நிறுவனங்களை தாக்கி சேதப்படுத்திய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மக்கள் அதிகம் கூடும் அரசமரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் முகமூடி அணிந்து கையில் அரிவாளோடு வந்த இருவர் பெட்டிக்கடை, ஜவுளிக்கடை, பூக்கடை, மாவட்ட கூட்டுறவு வங்கியின் ஏடிஎம் கண்ணாடி உள்ளிட்டவற்றை தாக்கி சேதப்படுத்தியதோடு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்துள்ளனர். தகவல் அறிந்து காவல்துறையினர் வருவதற்குள் முகமூடி அணிந்த இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இருவரையும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகள் உதவியோடு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரசமரம் பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைத்து 24 மணி நேரமும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் டாஸ்மாக் கடைகளில் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 4 மதுபாட்டில்கள் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அதை மீறினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஓமலூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களில் உள்ள சில டாஸ்மாக் கடைகளில் பெட்டி பெட்டியாக மது வகைகளை வாங்கிச் சென்று சந்து கடைகள் மூலம் கலப்படம் செய்து விற்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் மதுக்கடை விற்பனையாளர்களுக்கு இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநகர் அருகே சட்டவிரோதமாக மது விற்ற ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத மது விற்பனை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வினோபாஜி காலனி, மேலச்சொக்கநாதபுரம், குளாளர் பாளையம் பகுதிகளில் சட்டவிரோத மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தங்கராஜ், சுப்பிரமணி, செல்வராணி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதில் செல்வராணி மீது ஏற்கனவே சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கஞ்சா வியாபாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டு 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 3 பேரில் ராஜசேகர் என்பவர் மீது ஏற்கனவே ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களிலும் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் சந்தவேலூர் ஊராட்சியில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சுங்குவார்சித்திரம் பஜாரில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து நாளொன்றுக்கு சுமார் 1 டன் குப்பைகள் வெளியேற்றப்படுகின்றன. அதேபோல இறைச்சி கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் இறைச்சி கழிவுகளும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் உள்ள சேவை சாலையில் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளன. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது குப்பைகளை அகற்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனா்.